பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இறந்த முத்துமுனோவின் மரணத்திற்கு நீதி கேட்டு இன்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மூன்று இளைஞர்கள் தங்கள் மீது மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயற்சித்தார்கள். அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. அதாவது முத்துமுனோ இறந்து கிட்டத்தட்ட 90 நாட்களுக்கு மேலாகியும் அந்த அவரோட மரணத்திற்கு நீதி கிடைக்கவில்லை என்று நேரடியாக மாவட்ட ஆட்சியர் தலைவர் அலுவலகத்திற்கு வந்து கருப்பு கொடி காட்டி தங்கள் மீது மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு மூன்று இளைஞர்கள் நீதி வேண்டும், நீதி வேண்டும், முத்துமுனோ மரணத்திற்கு நீதி வேண்டும் என்ற கோஷத்தை எழுப்பி தீக்குளிக்க முயன்றார்கள். அவர்களை தடுத்து நிறுத்தி உடனடியாக அவர்கள் மீது தண்ணீரை ஊற்றி காப்பாற்றி கைது செய்யப்பட்டார்கள். மேலப்பாளையத்துல வரேன். என்ன தேவேந்திரவாதம் சமயத்தில் சாதிக்கப்பட்டவர் முத்துமணம் என்ற நபர் அண்ணன் வந்து பாளையமட்ட செல்ல பொய் வழக்காக அரசு பண்ணப்பட்டு உள்ளே இருக்காங்க. அவர் நாடர் கமிட்டி குழிப்பட்ட சேர்ந்த ஐக்கிய ராஜா அவர் ஆதரவாளர்கள் எங்கள் அண்ணனை சரமறையாக கம்பியை தாக்கி கொலை செய்யப்பட்டிருக்காங்க சார். அவன் நீதி கிடைக்க வேண்டிய நாங்கள் 56 நாளாக உள்ளே இருந்து வரோம் சார். எங்களுக்கு இதுவரை எந்த வகையான செஞ்சு இல்லை ஸ்டாலின் அரசு என்ன பார்க்குறோம். அவரை கண்டி நாங்கள் இப்போ மாவட்ட ஆட்சியர் நம்ம அண்ணனை தீக்குளிக்க வந்திருக்கோம் யா. இது மாதிரி இன்னும் எங்கள் நீதிக்கு குறைய இருக்கலாம் நிறைய வருத்தில் மேம் சொல்லுவோம் யா. தொடர்ந்து எங்களுக்கு வந்துட்டு கிருஷ்ணன் கலெக்டர் மூணு பேர் மனநிலை கேட்கு கொடுப்போம்.